Hi viewers, welcome to Padmalata Venkat Educational Channel. In the video, la moonram vagappu mudal paruvam Tamil paada moonru tanithiramai paakaporum. Tanithiramai. Hi kutingla, po paadathukku polama paadam moonru tanithiramai. நான் படிக்கிறேன், நீங்களும் புக் எடுத்து கை வச்சு படிக்கணும், சரியா? காட்டின் ராஜாவான சிங்கம் சில நாட்கள் வெளியூர் சென்றபோது புலியிடம் தனது பொறுப்புகளை ஒப்படைத்து விட்டு சென்றது. புலியும் சில நாட்களுக்கு ராஜாவாக பதவி ஏற்றுக்கொண்டது. படைத்தளபதியாக சிங்கக்குட்டி பொறுப்பேற்றது. புலிராஜா என்ன சொல்றாரு? சிங்கக்குட்டி தான் நமது படைத்தளபதி. சிங்கக்குட்டியே பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க புலிராஜா. அதுக்கு சிங்கக்குட்டி என்ன சொல்லுது? நன்றி மன்னா, உடனே பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு. ஆந்தையாரே, நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர் அப்படின்னு வந்து புலிராஜா ஆந்தையை பார்த்து சொல்லுது. ஆந்தை என்ன சொல்லுது? சரிங்க அரசே, நான் என் பதவியை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுது. புலிராஜா கழுதையை பார்த்து சொல்லுது, கழுதையாரே உமக்கு உரிய பதவி அப்படின்னு சொல்ல போகுது. உடனே இந்த கரடி என்ன சொல்லுது? ராஜாவே ராஜாவே, இந்த கழுதை ஒரு முட்டாள், கழுதையால் எந்த ஒரு பயனும் இல்லை அப்படின்னு கரடி சொல்லுது. உடனே பாத்தீங்களா, இந்த கழுதை உம்முன்னு ஆயிடுச்சு. அப்படியா அப்படின்னு புலிராஜா கேக்குறாரு. இதே போல் முயல் ஆமை இரண்டும் எதற்கும் பயன்படாது அப்படின்னு கரடி மறுபடியும் சொல்லுது. கரடி என்ன சொல்லுது? இன்னும் ஆமை ஒரு சோம்பேறி, அது எப்போதும் மிக மெதுவாக செல்லும். முயல் எதை பார்த்தாலும் மிரண்டு மிரண்டு ஓடும். உடனே புலிராஜாக்கு கோபம் வந்துச்சு. கரடியாரே, வாயை மூடும், ஆமை பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிக்கும், அதனால் சமையல் வேலை செய்யட்டும். முயல் அதிவேகமாக ஓடும், எனவே தேவையான பொருட்களை சேகரித்து விரைவாக கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை செய்யட்டும் அப்படின்னு புலிராஜா சொல்றாரு. புலிராஜா கழுதையை பார்த்து என்ன சொல்றாரு? கழுதை பகைவர்கள் வரும்போது தனது உரத்த குரலில் எச்சரிக்கும் பணியை கவனிக்கட்டும். பகைவர்கள் யாராவது வேடர்கள்லாம் வந்து விலங்குகளை பிடிக்கிறாங்க அப்படின்னா கழுதை வந்து சத்தமா கத்தி நம்மளை எச்சரிக்கும், நம்ம வந்து கவனமா இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லுது. யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது, அவர்களிடம் உள்ள திறமைகளை அடையாளம் காண வேண்டும் அப்படின்னு கரடி கிட்ட புலிராஜா சொல்லுது. கரடியுடனே, நீங்க சொல்வது சரிதான் அரசே, இப்போது நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லுது. இந்த பாடத்திலிருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு, அதை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரு தனித்திறமை இருக்கு, அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்தாப்புல, சூழ்நிலைக்கு தகுந்தாப்புல அவங்கள நம்ம பயன்படுத்திக்கணும் அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே குட்டீஸ், இப்ப பயிற்சி வினா விடைக்கு போலாமா? முதல்ல என்ன இருக்கு? வாங்க பேசலாம். காட்டின் அரசனாக சிங்கமே இருக்க வேண்டுமா?
புலி காட்டுக்கு அரசனாக இருப்பது குறித்து உனது கருத்து என்ன? வகுப்பறையில் விவாதிக்க. காட்டின் அரசனாக சிங்கம் தான் இருக்கணுமா? புலி இருந்தா அதை பத்தி உன்னுடைய கருத்து என்ன? நீங்க என்ன ஒப்பீனியன் சொல்றீங்க அப்படின்றத கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணணும், வகுப்பறையில் விவாதிக்கணும். அதுக்கு பதில் என்ன சொல்லலாம்? காட்டின் அரசனாக சிங்கம் தான் இருக்கணுமா? புலிக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். ஸோ அப்போதான் வந்து புலி அதனுடைய தனித்திறமையை வெளிப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அடுத்த பயிற்சி என்ன? சரியான விடையை தெரிவு செய்வோமா? முதல் கேள்வி, தகுதி இச்சொல் உணர்த்தும் பொருள். விடை என்ன? தரம். இரண்டாவது கேள்வி என்ன? பகைவர்கள் இச்சொல்லின் எதிர்ச்சொல் என்ன? நண்பர்கள். மூன்றாவது கேள்வி, பணி இச்சொல் உணர்த்தும் பொருள். விடை என்ன? வேலை. நான்காவது கேள்வி, படை தளபதி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. என்ன விடை? ஆ, படை கூட்டல் தளபதி. ஐந்தாவது கேள்வி, எதை கூட்டல் பார்த்தாலும் இதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் என்னது? எதை பார்த்தாலும் இப்பு வரணும், மறக்காம இப்பு ஆட் பண்ணி எழுதணும். அடுத்த பயிற்சி, வினாக்களுக்கு விடையளி. முதல் கேள்வி, காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? சொல்லுங்க. புலியின் தலைமையில் நடைபெற்றது. புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தார்? யாருக்கு கொடுத்தார் சொல்லுங்க. புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை சிங்கக்குட்டிக்கு கொடுத்தார். ஓகே. மூன்றாவது, ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது? ஆந்தைக்கு இரவு காவல் பதவி கொடுக்கப்பட்டது. கரடி எந்தெந்த விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது? விடை என்ன? கழுதை, ஆமை மற்றும் முயல் போன்ற விலங்குகளை தகுதியற்றவை என கரடி கூறியது. வினா எண் ஐந்து, இந்த கதையின் மூலம் நீ அறிந்து கொள்வது யாது? இந்த கதையின் மூலம் ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு, அதை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும். இதுதான் இந்த கதையின் மூலம் நீ அறிந்து கொள்வது. வினாக்களுக்கு விடையளி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொரு கேள்வியா நான் எழுதியிருக்கேன் பாருங்க. காட்டில் விலங்குகளின் கூட்டம் யார் தலைமையில் நடைபெற்றது? காட்டில் விலங்குகளின் கூட்டம் புலியின் தலைமையில் நடைபெற்றது. வினா எண் இரண்டு, புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை யாருக்கு கொடுத்தார்? புலிராஜா படைத்தளபதி பொறுப்பை சிங்கக்குட்டிக்கு கொடுத்தார். வினா எண் மூன்று, ஆந்தைக்கு என்ன பதவி கொடுக்கப்பட்டது? ஆந்தைக்கு இரவு காவல் பதவி கொடுக்கப்பட்டது. வினா எண் நான்கு, கரடி எந்தெந்த விலங்குகள் தகுதியற்றவை என கூறியது? கழுதை, முயல் மற்றும் ஆமை இவைகளை தகுதியற்றவை என கரடி கூறியது. வினா எண் ஐந்து, இந்த கதையின் மூலம் நீ அறிந்து கொள்வது யாது? ஒவ்வொருவருக்கும் தனித்திறமை உண்டு, அதை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும்.
அவ்வளவுதான் வினாக்களுக்கு விடையளி முடிந்தது. மொத்தமா எல்லா கேள்வியும் பதிலும் ஒரே ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன், நீங்க பார்த்து எழுதுறது எழுதிக்கோங்க. புதிருக்கு பொருத்தமான படத்தை பொருத்துக. புதிர்னா என்ன? பதில். பதுங்கி செல்வேன், பாய்ந்து இரையை பிடிப்பேன், நான் யார்? புலி. இரவில் விழித்தும் பகலில் தூங்கியும் வாழ்வேன், என் கண்களை எல்லா திசைகளிலும் திருப்புவேன், நான் யார்? ஆந்தை. என் காதுகள் நீண்டிருக்கும், வேகமாக ஓடுவேன், கேரட் எனக்கு மிகவும் பிடிக்கும், நான் யார்? முயல். முடிஞ்சிடுச்சு. அடுத்த பயிற்சி, முறை மாறியுள்ள சொற்களை முறைப்படுத்தி தொடர் உருவாக்குக. காட்டில் விலங்குகளின் நடந்தது கூட்டம் அப்படின்னு தப்பா கொடுத்துருக்காங்க, முறை மாறி வந்திருக்கு. இத சரியா நம்ம எழுதணும். எப்படி எழுதணும்? விலங்குகளின் கூட்டம் காட்டில் நடந்தது. இரண்டாவது, இரவு காவல் நீங்கள்தான் அமைச்சர் ஆந்தையாரே அப்படின்னு தவறா இருக்கு. முறைப்படி எப்படி மாத்தணும்? ஆந்தையாரே நீங்கள்தான் இரவு காவல் அமைச்சர். மூன்றாவது, முயல் ஓடும் வேகமாக அது. இது தவறா இருக்கு. எப்படி சரிப்படுத்தலாம், முறைப்படுத்தலாம்? முயல் அதிவேகமாக ஓடும். நான்காவது, கூடாது யாரையும் போட எடை குறைவாக. இது எப்படி முறைப்படுத்தலாம்? யாரையும் குறைவாக எடை போடக்கூடாது. ஓகேவா? அடுத்த பயிற்சி, எந்த விலங்கிற்கு எந்த பணி? விலங்குகள் கொடுத்துருக்காங்க, பணிகள் கொடுத்துருக்காங்க, நம்ம பொருத்தணும். முதல் சிங்கக்குட்டி. சிங்கக்குட்டிக்கு என்ன பணி கொடுத்துருக்காங்க? படை தளபதி. ஆந்தைக்கு என்ன பணி கொடுத்துருக்காங்க? இரவு காவல். ஆமைக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க? சமையல் வேலை. முயலுக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க? பொருள்களை சேகரிக்கும் வேலை. கழுதைக்கு என்ன வேலை கொடுத்துருக்காங்க? எச்சரிக்கை பணி. பெயர் எது, செயல் எது? முதல் கேள்வி, குழலி பாடம் படித்தாள். இதுல பெயர் என்னது? குழலி ஒன்று, பாடம் இரண்டாவது. செயல் என்ன? என்ன செயல் பண்ணிட்டு இருக்காவ? படிக்கிறா. சோ படித்தாள், அதுதான் செயல். இரண்டாவது கேள்வி, அமுதன் பந்து விளையாடினான். இதில் பெயர் என்னது? அமுதன். இரண்டாவது பந்து, செயல் வந்து விளையாடினான். மூன்றாவது கேள்வி, மரம் செழித்து வளர்ந்தது. இதில் பெயர் எது? மரம். செழித்து அப்படின்றது ஒரு செயல், வளர்ந்தது என்பது மற்றொரு செயல். அடுத்த பயிற்சி, மொழியோடு விளையாடு. மாணவர்களை இரு குழுக்களாக பிரிக்க வேண்டும். முதல் குழுவினருக்கு விலங்குகள் மற்றும் பறவைகளின் பெயர் எழுதப்பட்ட அட்டையினை ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒன்று வீதம் கொடுக்க வேண்டும். ஆசிரியர் ஒலிப்பான் மூலம் ஒலி எழுப்பியவுடன் முதல் குழுவில் இருந்து ஒரு மாணவன் தனது அட்டையில் எழுதப்பட்டு உள்ள விலங்கு அல்லது பறவை போல நடித்து அல்லது ஒலி எழுப்பி காட்ட வேண்டும். நடிக்கும் விதத்தை அல்லது ஒலியை கேட்டு அது என்ன விலங்கு அல்லது பறவை என்பதனை இரண்டாவது குழுவினர் கண்டறிந்து கூற வேண்டும். இவ்வாறே அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். மாணவர்களை ரெண்டு குழுவா பிரிச்சுக்கணும். ஒரு குழுவினருக்கு விலங்கு அல்லது பறவை எழுதப்பட்ட அட்டையினை, ஃபிளாஷ் கார்டு சொல்லுவாங்க,
ஸோ அந்த கார்டு வந்து கொடுத்துடணும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் ஒன்றும். ஸோ ஆசிரியர் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னோடனே இல்லை விசில் ஒலி எழுப்பின உடனே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். யாராவது ஒரு மாணவன் அதில் இருக்கிற பறவை இல்லை விலங்குகளை பார்த்து ஒலி எழுப்பி காட்ட வேண்டும், நடித்து அல்லது ஒலி எழுப்பி காட்ட வேண்டும். ஸோ இன்னொரு குரூப் வந்து அவங்க என்ன விலங்கை குறிப்பிடுறாங்கன்றத சொல்லணும். ஸோ இதுதான் கேம். ஸோ இது வந்து விளையாடலாம். ஆன்லைன் கிளாஸ் ஆர் வீடியோ லெசன் டாபிக் ஒருமை பன்மை எதிர்ச்சொல் மூன்றாம் வகுப்பு பாடம் ஒன்று தமிழ் அமுது வீடியோ மற்றும் புத்தக பயிற்சி வினாவிடை மூன்றாம் வகுப்பு பாடம் இரண்டு கண்ணன் செய்த உதவி வீடியோ மற்றும் புத்தக பயிற்சி வினா. நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபார் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் டு பத்மலதா வெங்கட் எஜுகேஷனல் சேனல்.